இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் குரு பயிற்சி நிகழும் தேதி நிகழும் மங்களகரமான பிளவ வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதிப்படி பதிமூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மாலை ஆறு இருபத்தி ஓரு மணி அளவில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறுதலாகி செல்கிறார் இதனால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் நன்மை அதிகம் தருவார் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றமான நிலையை பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது நம் ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் லக்கணத்தில் குரு இருப்பது மிகவும் விசேஷம் ஏனென்றால் இவரின் பொன்னொளி பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு விழும் ஆகையால் இந்த ஸ்தானங்களில் பலம் விருத்தியாகும் நவ கிரகங்களில் மிகவும் முக்கிய யோக கிரகமாக கருதப்படுவது குரு ஆகும் ஜோதிடத்தில் குரு பயிற்சி முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது குரு பலம் இருந்தால் சகல யோகமும் பெறலாம் என்பார்கள் பிரகஸ்தி என்று குரு கிரகத்தை அழைப்பார்கள் இந்த பொருள் ஞானத்தலைவன் என்பதாகும் விவேகத்தையும் அந்தஸ்தையும் ஆற்றலையும் புத்திர பாக்கியத்தையும் வாரி வழங்குபவர் குரு பகவான் பஞ்சபூதங்களில் ஆகாயம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் சிறப்பாக அமைந்தால் நல்ல குடும்பம் நல்ல கணவன் மனைவி செல்வ செழிப்பு அனைத்தும் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறலாம் தெய்வ அருள் கிடைக்கும் ஜோதிட ஞானத்தை குரு வழங்குவார் திருமணம் ஒருவருக்கு செய்ய குரு பலம் குரு பார்வை அவசியம் அறிவு உடைய குழந்தைகளை பெறுவதும் குரு பகவான் அருள்தான் நவ கிரகங்களில் முழு சுபர் என்று அழைக்கப்படுபவர் குரு பகவான் தான் இவர் ஒருவர் நல்ல நிலைமையில் இருந்தாலே போதும் எவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை கிடைக்கும் இவரின் கருணை இருந்தால்தான் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறும் ஒருவருக்கு திருமணம் நடைபெறுவதற்கான காரணம் வகிப்பவர் குரு பகவான் ஒழுங்கான திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே தான் நடைபெறும் ஜலராசியில் குரு முக்கிய பங்கு வகிக்கிறார் காரணம் கடகம் என்ற ஜலராசியில் குரு உச்சம் பெறுகிறார் மீனம் என்ற ஜலராசியில் ஒரு ஆட்சி பெறுகிறார் மகரம் என்ற ஜலராசியில் குரு நீச்சம் பெறுகிறார் ஒருவர் கடல் கடந்து அயல்நாடுகளுக்கு சர்வ சர்வசாதாரணமாக சென்று வர குருவின் அருள் தேவை வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தூதுவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கும் அமைப்பு கப்பல் வணிகம் ஆகியவை சிறக்க குருவின் கருணை வேண்டும் குரு பகவான் ஒரு ராசியில் ஒருவரிடம் வாசம் செய்கிறார் அவர் எந்த ராசியில் வாசம் செய்கிறாரோ அங்கிருந்து மற்ற ராசிகளை பார்க்கும் பார்வையை பொறுத்தே பலன்கள் எழுதப்படுகிறது குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதையே குருபெயர்ச்சி என்கிறோம் குரு பகவான் அப்படி ஒரு ராசிக்கு இடம்பெயர்ந்து அங்கிருந்து அவர் மற்ற ராசிகளை பார்ப்பதால் ஏற்படும் பலன்களையே குரு பலன்கள் என சொல்லப்படுகிறது குருவருள் இருந்தால் திருவருள் கூடிவரும் என்பது ஆன்மீக நியதி குரு பார்வை இருந்தால் சகல நன்மைகளும் ஏற்படும் என்பதும் ஜோதிட விதி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் நினைத்ததை சாதிப்பதற்காக நிதானத்தை கடைபிடிக்கும் மகர ராசி நண்பர்களே உங்களுக்கு குரு பலன்கள் எப்படி அமையப் போகிறது என்று பார்க்கலாம் உங்கள் ராசியில் கடந்த ஒரு வருடமாக உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் பதிமூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் உங்கள் ராசியான மகரத்திற்கு இரண்டாம் வீடான கும்ப ராசிக்கு வர இருக்கிறார் இரண்டாம் ராசியில் குரு பகவான் என்ன செய்வார் கடந்த ஓராண்டு காலமாக நீங்கள் அனுபவித்த சோதனைகளும் வேதனைகளும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் நன்கு தெரியும் குடும்பம் ஓரிடம் நீங்கள் ஓரிடமாக இருந்திருப்பீர்கள் மனதில் நிம்மதியற்ற நிலை உண்டாகி வாழ்க்கையை வெறுக்கும் அளவிற்கு சென்றிருப்பீர்கள் சரி எல்லாமும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பட்டாவதி எங்களுக்கு தெரியாதா இப்போது இரண்டிற்கு வரும் குருபகவான் என்ன மாதிரியான பலன்களை வழங்குவார் இதன் பிறகாவது எங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்குமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது சோதனைகளை அனுபவித்த உங்களுக்குத்தானே அதன் வேதனைகள் புரியும் போன காலம் பொல்லாத காலம் வருங்காலம் வசந்த காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் குருபகவான் அவரவர் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நற்பலன்களை வாரி வழங்குவார் என்பது பொது விதி குரு அமரும் இடம் சங்கடமாகும் என்பதும் அவர் பார்க்கும் இடங்கள் சுபபலன்கள் அடையும் என்ற விதிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் மட்டும் விதிவிலக்காகும் இந்த இடங்களில் அமரும்போது நற்பலன்களை வழங்குவதுடன் பார்க்கும் இடங்களுக்கு கற்பலன்களை வழங்கி ஜாதகக்காரருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வாரி வழங்குவார் குரு பகவான் நல்ல காலம் வந்துடுச்சு என்று நீங்கள் நிம்மதி அடைவது தெரிகிறது இந்த நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்தால் திசாபுத்தி நன்றாக இருந்தால் இந்த பலனில் கூடுதலாகவே நன்மை உண்டாகும் இரண்டாம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார் எத்தகைய நன்மைகளை வழங்குவார் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் நேத்திரஸ்தானம் ஆகும் இந்த இடத்தை கொண்டு பணம் குடும்பம் வாக்கு கண்கள் கல்வி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பயணம் புதையல் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம் சுபஸ்தானமான இரண்டாம் வீட்டில் குரு பகவான் வரும் காலம் பொற்காலம் என்றே சொல்லலாம் இக்காலத்தில் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் என்றே சொல்ல வேண்டும் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் இருந்த குழப்பங்கள் அகலும் விலகி சென்ற உறவுகளும் நட்பும் மீண்டும் உங்களை நோக்கி வருவார்கள் அவர்களால் பல விதத்திலும் நன்மையும் உதவியையும் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்தேறும் திருமண வயதில் இருப்பவருக்கு திருமணம் கூடிவரும் மனதில் புத்துணர்ச்சியும் செயலில் வேகமும் இருக்கும் எதிலும் வெற்றி என்ற நிலையும் எதிர்பாராத பணவரவும் கிடைக்கும் இப்படியே நிறைய பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம் குரு பகவான் இரண்டில் அமரும் காலம் நற்பலன்களாகவே நடக்கும் இக்காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் சரி இரண்டாம் இடத்தில் அமர்வதால் எண்ணற்ற நன்மைகளை வழங்கிடக்கூடிய குரு பகவான் அவர் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பார்வையிடப் போகிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்படைய போகிறது முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாகிய ரோகஸ்தானம் சத்ருஸ்தானத்தின் மீது தனது பார்வையை செலுத்தும் குரு பகவான் உங்கள் உடலில் இருந்த நோய் நொடிகளை அகற்றுவார் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல்நிலையை மேம்படுத்துவார் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாட்டை அகற்றுவார் விரோதிகளால் இருந்து வந்த தொல்லையை இல்லை என புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அதனால் அனுகூலத்தையும் உண்டாக்குவார் கடன் தொல்லைகளை அகற்றுவார் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமாகிய அஷ்டமஸ்தானம் என்னும் ஆயுள் ஸ்தானத்தின் மீது தனது பார்வையை செலுத்தும் குரு பகவான் முதலில் உங்கள் ஆயுளை பலமடையச் செய்வார் செய்த தொழிலில் இருந்த தேக்கத்தை விளக்குவார் முயற்சிக்கு மேல் முயற்சி மேற்கொண்டும் நடக்காமல் இருந்த வேலைகளை சுலபமாக முடித்து வைப்பார் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடன் சக ஊழியர்களுடனும் உருவான மோதல் ஒரு முடிவிற்கு வரும் வரவேண்டிய தொகை கைக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் எல்லோருடனும் சுமுக போக்கு உண்டாகும் அடுத்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தின் மீது தனது பார்வையை செலுத்தும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பார் நீங்கள் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் உத்தியோகத்தில் இருந்த குழப்பம் அகலும் தேவையில்லா இடமாற்றத்தால் மனநிலை உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலை மாறும் மேலதிகாரிகளும் முதலாளிகளும் இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள் இருந்த இடத்திலேயே செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் பெற்றோருடனும் சகோதரர்களுடனும் இருந்த கருத்து வேறுபாடு அகன்று பாசத்தில் திளைப்பீர்கள் இதுவரை வீட்டில் இருந்ததை விற்றும் அடகு வைத்தும் வாழ்க்கையை ஓட்டி வந்த நிலை மாறி புதிய நகைகளை வாங்கும் நிலை உண்டாகும் இருப்பிடத்தை உங்கள் வசதிக்கேற்ப அமைத்து கொண்டு நிம்மதியாக வாழ ஆரம்பிப்பீர்கள் இவை யாவும் குரு பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் நற்பலன்களாகும் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று முன்னோர்கள் சொன்னது உண்மை என்பதை நீங்கள் உணரப்போகிறீர்கள் இரண்டாம் வீட்டிற்கு குருபகவான் வரும் இக்காலத்தில் பலன்கள் ஏற்றமாகும் வளமான வாழ்வையும் தொட்டதெல்லாம் சிறக்கும் என்பது விதி உங்களுக்கான பரிகாரம் ஆலங்குடிக்கு ஒருமுறை சென்று குருபகவானை தரிசித்து அச்சித்து வாருங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் மகாலட்சுமியை மனதில் நினைத்து புதிய செயல்களில் ஈடுபடுங்கள் நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்